நமஸ்காரம் நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா சூப்பர் 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 நன்றி 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 தீபாவளி வந்துட்டிருக்கு ஆமா உங்க மாதிரி ஆட்களோட ஆசீர்வாதங்கள் தான் दीपावली ला वंदन रुके। वेरी गुड वेरी गुड। नया स्पेशल ला वंदर दीपावली। दीपावली की माम पड़ते ला सीरंग तोड़ा टेस्ट। माम पड़ते ला सीरंग तोड़ा टेस्ट। ओके ओके। कई मुरके मुल्लू मुरके तेल बोले मुरके। कई सुत मुरके मनोहरम ना वंदे रुम्बा स्पेशल। मनोहरम ना वंदे उल वंदे எப்பயுமே கல்யாணத்துல ஒரு கூடா கிடைக்கிற ஒரு சமாஜம் நிறைய பேர் வந்து இது வந்து கடையில கிடைக்குமா அப்படின்னு யோசிப்பா அப்படி யோசிக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு கடையில வந்து ரெகுலராகவே எல்லாரும் கேட்ட உடனே தர மாதிரி வந்து மனோகரம் வந்து எப்பயுமே டேஸ்ட் பண்ற மாதிரி மவுத் மெல்டிங் டேஸ்ட் சொல்லுவாங்க மனோகரம் உருண்டையா தானே ஆமா மனோகரம் உருண்டையா ஒண்ணுமே கிடையாது இது அப்படி கூட்டுல போட்டு அடைக்கிறது நம்ம கொஞ்சம் சுதந்திரமா விட்டுட்டோம் கலைங்களுக்கு அதனால மனோகரம் கைமுறுக்கும் ட்ரெடிஷனல் ஐட்டம் ஆமா 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 எல்லாம் சுத்தமான எண்ணெயில சோமாசி ஜாங்கிரி பாதுஷா ரவா லாடு ராகி லாடு பூந்தி அப்புறம் நேந்திரம் சிப்ஸ் நேந்திரம் சிப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கிற நேந்திரம் சிப்ஸும் இருக்கு அதே சமயத்துல வந்து கிரேடு கம்மி கிடையாது ஆயில் கம்மி கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு கிலோ தான் ஒரு கிலோ ஆமா நான் தரேன் ஒரு கிலோ நேந்திரம் சிப்ஸ் பெரிய நேந்திரம் சிப்ஸும் இருக்கு அதே மாதிரி அந்த சின்ன காயை வச்சு பண்ணிட்டு அந்த மாதிரி நேந்திரம் சிப்ஸும் இருக்கு அது மனோகரம் போட்டு ஒரு இதெல்லாம் வந்து ஆமா சிறுதானிய தின்பண்டங்கள் ஏன்னா இப்ப உள்ள குழந்தை எல்லாம் இந்த லேஸ் எல்லாம் சாப்பிடறதுக்கு பாருங்க இதெல்லாம் வந்து லேஸ் மாதிரிதான் ஆனா வந்து இதெல்லாம் வந்து சிறுதானியத்துல பண்றது ஆமா சீஸ் மின்ட்டா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நவதானியமும் சேர்த்து சிறுதானியத்துல பண்ற மில்லட் ஸ்நாக்ஸ் அதே மாதிரி குக்கீஸ் எல்லாமும் வந்து எல்லாம் நல்ல குக்கீஸ் தான் இது வந்து மைதா கிடையாது இந்த குக்கீஸ் வந்து மைதா கிடையாது சுகர் வந்து ஒயிட் சுகர் கிடையாது நாட்டு சக்கரை ஆமா கருப்பட்டி வெள்ளமும் போட்டிருக்கு நாட்டு சக்கரையும் போட்டிருக்கு அதே மாதிரி இந்த ரஸ்க் எடுத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சோயா மில்க்ல பண்ற ரஸ்க் சோயா மில்க் வித் நவதானியத்துல நவதானியம் ஆர் குதிரவாளி ஆமா மில்லட் ரஸ்க் ஆமா இது எதுவுமே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்கியும் வந்து மில்லட் சிக்கி இருக்கு இந்த மில்லட் சிக்கி எடுத்துனாக்க பல்லுலேயே ஒட்டாது இதுவுமே வந்து நம்ம நார்மல் கடலை பருத்தி தான் ஆனா நாட்டு சக்கரை போட்டது ப்ளஸ் வந்து சிறுதானியம் சிறுதானியத்தில் பண்ணுறது உடம்புக்கு தீங்கு இல்லாமல் நல்ல நல்ல நல்லதனமாக இருக்கிறத தான் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம் சிறுதானியம் குதிரவாளி தினா இது அதெல்லாம் வந்து அதோட ஒரு மிக்சர் நவதானியத்தோட மிக்சர் இது டோட்டல் இது எல்லாமே வந்து மில்லட் சிறுதானியத்தில் பண்ணுற குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம புகுத்தணும் ட்ரை பண்ணுறோம் இது எல்லாமே நாட்டு சக்கரையில் போட்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த சிக்கி நம்ம கடலை முட்டை நார்மலாக சாப்பிட்ருப்போம் வெள்ளம் வந்து நல்லா பல்லில் ஒட்டும் இது ஒட்டவே ஒட்டாது நாட்டு சக்கரையில் போட்டு ஆமாம் மில்லட் சிக்கீஸ் இதில் வந்து அதிலே எழுதிருக்கும் பாருங்க குதிரவாளி சாம பனிவரகு சிறுதானியத்தில் சாமை சாமை கம்பு இதெல்லாம் போட்டு தான் வந்து சிக்கி பண்ணுவோம் இந்த நாலு ஐட்டம் மெயினாக போட்டு இது மில்லட் குக்கீஸ் வந்து நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருச்செங்கோடுலேருந்து இந்த பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹி இஸ் அ டாக்டர் இன் நியூட்ரிஷன் டயட்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு
நல்ல மனுஷா அவா தான் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கா சிறுதானியத்து எல்லாமே. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இது நார்மலாகவே வந்து வத்தல் வடா 11 வெரைட்டியான வடகங்கள் இருக்கு. ஸோ ஆனியன் வடா, பீட்ரூட் வடா, கேரட் வடா, பூண்டு வடா, ஜீரக வடா, அதே மாதிரி வந்து கலர்ஃபுல் பப்படம்ஸ் ஆற்றுல குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஆல்பபெட் அப்பளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக. ஆமாம், கலர்ஃபுல்லாக கலராக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கல்லிடை குறிச்சி அப்பளம் வந்து இங்கே கிடைக்கும். அதே மாதிரி ராகி அப்பளம், அரிசி அப்பளம், உளுந்து அப்பளம், பேபி அப்பளம் சொல்லிட்டு, அதுவும் பேபி அப்பளம் குட்டி குட்டியாக இருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ராகி அப்பளம், ஆமாம் ராகி அப்பளம் இருக்குது, அரிசி அப்பளம் இருக்குது, உளுந்து அப்பளம் இருக்குது. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கூழ் வடம், இல வடம், தக்காளி வடம், மோர் மிளகா, மெழுக்கு வத்தல், பாக்கா வத்தல், பார்க்காவத்தல், மிடுக்கு வத்தல், சுண்ட வத்தல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மிடுக்கு வத்தல், மிடுக்கு வத்தல், இது வந்து பார்க்காவத்தல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடையில் எப்பயுமே கிடைக்கும். புளியோதரை மிக்ஸ், அதே மாதிரி வந்து தக்காளி, கொத்தமல்லி தொக்கு எல்லாமே வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல மதுரை மணம் படைச்சு நார்த்தங்காய். ஆமா, மதுரை மணம் படைச்சு கல்லிடை குறிச்சிலிருந்து இதெல்லாம் வருது. அதே மாதிரி வந்து எல்லா பொடிகளும் நம்ம ஆற்றுல சமைச்சு அதாவது சாத்தை வடித்து எல்லாம் சாப்பிட்ற மாதிரி கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட மிளகா பொடி, சில பேருக்கு பூண்டு வேண்டாம் அப்படிம்பாங்க, அதனால பூண்டு இல்லாத இல்லி மிளகா பொடியும் நம்மகிட்ட கிடைக்கும். அதே மாதிரி பர்த்டே சாக்லேட்ஸ் இந்த மாதிரியான சாக்லேட்ஸ். ஆமாம் ஆமாம், நம்மள்ட்ட இதுவும் கிடைக்கும். இது ரொம்ப மார்க்கெட் சார். ஆமாம், இதெல்லாம் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ். ஓ, ஈவன் பர்த்டே கூட இதை நம்ம கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் நியாயமான விலையிலேயே கிடைக்கும் உங்களுக்கு. ஈவன் இந்த முந்திரி பருப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா W210 கிரேடு உள்ளது, இதெல்லாம் பக்கமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சு. ஆமாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு நம்மள்கிட்ட, பாதாம் எல்லாமே இருக்கு. ஆமாம், இருக்கும்போது வேஃபர் சாக்லேட்டும் வச்சுருக்கீங்களா? வேஃபர் பிஸ்கெட்ஸ் இருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட இருக்கு வகைகள், 7 வகைகள் கிட்ட இருக்கு. இது ரொம்ப இன்னைக்கு இது ரொம்ப இன்னைக்கு உள்ள எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் பாருங்க, காய்ச்சல் கஷாய பொடி, இதெல்லாம் வந்து நாலு இதெல்லாம் சிலந்து வருது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பு பொடி. சூப்பு எங்கேயோ போய் நம்ம வெளில போய் என்ன கலக்கறா எதுன்னா, நம்ம வீட்லேயே வந்து என்ன தண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி கலந்து எல்லா சூப்பும் இருக்கு. வல்லாரை, பொன்னாங்கண்ணி, பரண்டை, இது வாழைத்தண்டு, அதே மாதிரி காய்கறி சூப்பு, இது மாதிரி காய்கறி சூப்பு, வாழைத்தண்டு, ரசப்பொடியும் மிளகு ஜீரக ரசப்பொடி, கண்டத்திப்ளி ரசப்பொடி, கண்டத்திப்ளி ரொம்ப தேவையான. ஆமா, ரசப்பொடியே கண்டத்திப்ளி ரசப்பொடி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது கொள்ளு ரசப்பொடி, கொள்ளு ரசம்னா இப்பெல்லாம் நிறைய பேர் விட்டுட்டாங்க. பழைய ஆட்கள் நல்லா நீங்கள் பாட்டிட்டுலாம் கேட்டால் தான் அவங்கலாம் செய்வாங்க. இப்போ வந்து இந்த கொள்ளு ரசப்பொடிலாம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் அப்படியே டேரெக்டாக நம்ம கடையில் கிடைக்கிறது. ஓகே ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்கோ இதெல்லாம் கிடைக்கிறதுன்னு. என்ன சார், தாஞ்சூர் டிகிரி காஃபி, இது டிகாஷன். ஆமாம், டிகாஷன், இது ஃபில்டர் காஃபி டிகாஷன். ஓகே, நம்ம கடை இருக்கிறது மாம்பழத்தில். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வயசாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும். இப்போ டிகாஷன் போகிறதுக்கு கொஞ்சம் நாரி ஆகுமே, அதனால அதை வந்து அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காக இது ஒரு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் ஆல்மோஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டிகாஷன் நம்ம கடையிலையும் அது கிடைக்கிறது. ஆமாம், 200 ml வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8 காஃபி சர்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓ, வெளியிலே வைக்கலாம், ஒரு ரெண்டு மூணு நாள் ஆட்டோமேட்டிக்கா தீந்து போயிடும். காஃபி டேஸ்ட் பார்த்தான்னா அப்புறம் இதுதான் வாங்குவா. இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு இந்த டிகாஷன் காஃபி எவ்வளவோ தேவையோ. இது வந்து 3 மாசம் வேலிடிட்டியும் இருக்கு இந்த டிகாஷன், அவ்வளவு நாள் வச்சுக்க மாட்டா, தரந்தா ஒரு வாரத்துல தீத்துடுவா. சோ இதுதான் இப்போதைக்கு நம்ம கடையில் உள்ள பொருட்கள். குழந்தைகளுக்கு, ஆமா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு குழந்தை உள்ள
வரும்போது அதுங்களை என்கேஜ் பண்ணணும் நம்ம. கண்டிப்பா. அதனால வந்து இதெல்லாம் அந்த சின்ன சின்ன வயசுல ஸ்கூல் வாசல நீங்க பாத்தீங்கன்னாக்க கிழிச்சு கொடுக்கற அந்த மாதிரி அந்த இதா இருந்தது. இப்ப இதெல்லாம் நீங்க வந்து கபோர்டாவே வந்து எடுத்து லாலிபாப் எல்லாம் சோ அந்த மாதிரியான லாலிபாப் ரொம்ப அழகா கேசர் சைக்கிள்ல அரிசி மிட்டாய் எங்கயோ ஒரு சைக்கிளையே ஓட்டிட்டு ஜீரக மிட்டாய் சாப்பிடலாமே ஜீரக மிட்டாய் இன்னைக்கு வந்து முட்டு போயிட்டாங்க சைக்கிள் சக்கரத்துல அடைச்சிட்டோம் ஆமா ஒரு வாழ்க்கை சக்கரத்துக்குள்ள அடைச்ச மாதிரி வெரி குட் அதுவும் வந்திருக்கு இப்போதைக்கு மார்க்கெட்ல எல்லாம் வந்திருக்கு இன்னும் நிறைய இருக்கு நம்ம கடை ரொம்ப அழகா இருக்கு இது வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் குழந்தைகளுக்கு வெட்டிங் டே கிஃப்ட் ஒரு சாக்லேட்டா கொடுக்கும் போது ஒரு இனிப்போட ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு விஷயம் விஷயமா பார்த்தோம் சாக்லேட்டா கண்டிப்பா நாங்க நண்பர்கள் வட்டார கண்டிப்பாக நல்ல நல்லதே கொடுப்போம் நல்லதே சாப்பிடுவோம் உள்ள என்ன போறது நமக்கு தெரியும் அதுதான் அந்த கடையோட ஒரே தீர்மானம் wish you all the very best வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றி